ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இஸ்ரேலுக்கு இந்தியா அனுப்பிய ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் அனுப்பப்பட்டது, ஒவ்வொரு ஆயுதங்களும் எப்படி அனுப்பப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. உலகப் போர் என்று ஒன்று வருமானால் அதில் இஸ்ரேல் ஒரு அணியாக பாகிஸ்தான் அல்லது ஈரான் அல்லது மற்ற அரபு நாடுகளுக்கு எதிராக அந்த போரில் குதிக்குமானால் அந்த போரில் கண்டிப்பாக இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக குதிக்கும் என்பது 1999 முடிவு செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, 1992 இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு ஃபார்மல் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன், ராஜதந்திர உறவை ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பொருளாதாரம், இராணுவம், விவசாயம் மற்றும் அரசியல் அப்படின்னு எல்லா துறைகளிலும் தொடர்ந்து வளர்ந்தது ஆரம்பித்தது. 1999 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக நடந்த கார்கில் போரில் இந்தியாவுக்கு ஆயுதம் கொடுத்து உதவிய ஒரு சில நாடுகளில் இஸ்ரேலும் ஒரு நாடு. கார்கில் போரில் மிக அதிகமான ஆயுத உதவிகளை செய்த நாடு ரஷ்யா. இந்தியாவுக்கு மிக அதிகமான ஆயுத உதவிகளை செய்த நாடு ரஷ்யா. ரஷ்யாவுக்கு பிறகு அந்த போரில் அதிகமான ஆயுத உதவிகள், மெடிசின்ஸ், மருந்து மற்றும் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் உதவிகளை செய்த நாடு இஸ்ரேல். கார்கில் போரில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நட்பு நாடாக இருந்த போதிலும், இஸ்ரேல் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்த போதிலும், ரஷ்யா அமெரிக்கா பகைமை பல நூற்றாண்டு காலமாக இருந்த போதிலும், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தானை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்தியாவுக்கு ஆயுதம் மட்டுமல்ல மொத்த போர் உதவியையும் கொடுத்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. அதற்கு மறு உதவியாக, அதற்கு ஈடாக இன்று இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்ய ஆரம்பித்துள்ளது. நீங்க பாருங்க, இந்த ஆயுத உதவிகள் கண்டிப்பாக ரகசியமாக செய்யப்படுகிறது என்பது உண்மை. கண்டிப்பாக வெளிப்படையாக செய்யப்படவில்லை. ஆனால் இந்தியா இஸ்ரேலுக்கு அனுப்பும் ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் எப்படி அப்படிங்கிற விஷயம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், யாரும் பெருசா எடுத்துக்கல. இப்ப அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்களுடன் விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா இஸ்ரேல் இரண்டுமே ஜனநாயக நாடுகள் மட்டுமன்றி இவர்களுக்கிடையில் இருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை, இந்த இரண்டு நாடுகளின் அண்டை நாடுகளுமே பயங்கரவாதத்தை பணம், பொருள், உதவி கொடுத்து காத்து வளர்த்து வரும் நாடுகள். அந்த நாடுகளால் இந்த இரண்டு நாடுகளுமே நச்சரிக்கப்படுகிறது. அந்த அண்டை நாடுகள் பயங்கரவாதத்தை உலகம் முழுவதுமாக பரப்ப பணத்தை வாரி இறக்கக்கூடிய நாடுகள். எனவே இஸ்ரேலும் இந்தியாவும் தங்களது அரசியல் உறவை ஒரு ராஜதந்திர கட்டாயமாக பார்க்கிறார்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷனாக இது பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வரலாற்றில் எப்போதுமே நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டு நாடுகளுமே ஒரு சில மாதங்கள் வித்தியாசத்தில் பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இரண்டு நாடுகளுமே வேறுபட்ட கருத்துக்களுடன் இருந்த நாடுகள் தான் இந்தியாவும் இஸ்ரேல். இந்தியா அரபு நாடுகளுடன், சோவியத்துடன் நெருங்கிய உறவுடன் அணிசேரா இயக்கத்தில் இருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடன் தன்னுடைய வருங்கால வளர்ச்சியை அதிகரிக்க பலத்த உறவுடன் இருந்த டைம் அது. ஆனால் இந்திய அரசாங்கத்தில் ஒரு சிலருக்கு இஸ்ரேலுடன் உறவை அதிகமாக்க ஆசை இருந்தது. ஆனாலும் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மக்களை ஆதரிக்கும் பொருட்டு இந்திய அரசாங்கம் இஸ்ரேலின் உறவை ஆதரிக்கவில்லை என்பது உண்மை. இந்திய சுதந்திரம் அடைந்த அடுத்த நிமிடமே ஓட்டு அரசியல் தொடங்கிவிட்டது. ஏனெனில் ஒரு யூத அரசுடன் நெருக்கமான உறவு ஏற்படும் போது அது எப்படியாவது 100 மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கையிலான நம் நாட்டு முஸ்லிம் குடிமக்களை கவலைப்படுத்தக்கூடும் என்றும், அரபு நாடுகளுடனான உறவுகளை பாதிக்கக்கூடும் என்றும் இந்தியா அந்த காலத்தில் கண்டிப்பாக அஞ்சியது. ஓட்டு அரசியல் அன்று தொடங்கியது. 1980களின் முடிவு வரை இந்தியா பகிரங்கமாக இஸ்ரேலை விட்டு தூரமாக இருந்தாலும் உண்மையிலேயே இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய இருதரப்பு உறவும் நடவடிக்கைகளும் மெதுமெதுவாக ஆரம்பித்தது. இந்தியா 1950 இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அறிவிக்கும் அறிக்கைக்கு அனுமதி கொடுத்தது, ஆதரவு கொடுத்தது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் வசித்த பல லட்சக்கணக்கான இந்திய யூதர்கள் தானாக முன்வந்து இஸ்ரேலில் குடியேறுவதற்கு வசதியாக மும்பையில் ஒரு தூதரகத்தை பராமரிக்க இஸ்ரேலுக்கு இந்திய அரசு அனுமதி கொடுத்தது. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு
சிறப்பு படிப்புகள் மற்றும் விவசாய தொழில்நுட்பம் மற்றும் ஆயுத மற்றும் இராணுவ மேம்பாட்டு பயிற்சிக்காக செல்ல ஆரம்பித்தார்கள். அப்பதான் 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக கார்கில் போரை வென்றெடுக்க இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஆயுதங்களை கொடுத்து உதவியது. போரின் போது இஸ்ரேலும் இந்தியாவுக்கு நிவாரணங்களை கொடுத்து உதவியது. இந்த உதவியின் வழியாகத்தான் இஸ்ரேல் பாகிஸ்தானின் இராணுவ எதிரி என்பதை பகிரங்கமாக மொத்த உலகத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2001 இந்தியாவில் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் மருத்துவ சிகிச்சை வழங்க இஸ்ரேல் பல நாட்களுக்கு இஸ்ரேலின் அவசரகால பிரதிநிதிகள் படைகள் சோல்ஜர்ஸ் குரூப் இந்தியாவுக்கு அனுப்பியது. ராஜதந்திர உதவிகளை உறுதியாக நிலைநிறுத்தியதன் மூலம் இரு நாடுகளுமே தொடர்ந்து பெரிய அளவில் பயனடைந்தது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இந்தியா இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு ட்ரேட் பார்ட்னர், வர்த்தக பங்காளிகளில் மிகப்பெரிய ஒரு பங்காளியாக மாறியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் இந்தியாவில் உள்ள பல முன்னணி தொழில்நுட்பங்கள் நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் வெற்றிகரமாக போட்டியிடும் அளவுக்கு கூட்டு முயற்சிகளை பல வழிகளில் செய்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு, இப்போது இராணுவம், ஆயுதம், பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள், வேளாண்மை, சால்ட் வாட்டர் டிஸ்டிலேஷன் போன்ற துறைகளில் இரண்டு பேருக்குமே பெரிய அளவில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். எப்படி இருந்தாலும் வளர்ந்து வரும் இந்தியா இஸ்ரேல் உறவுகளின் மிக முக்கிய அம்சம் இராணுவம், ஆயுதம், இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு. இந்த இயர் 2000 இந்திய இராணுவத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தை நோக்கத்தை இந்தியா அறிவித்தது, ஒரு மாடர்னைசேஷன் ஆஃப் அவர் மிலிட்டரி. அதற்காக பல பில்லியன் டாலர் பணமும் ஒதுக்கப்பட்டது. அதிலிருந்து இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அதிவேகமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்று இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் ஆயுத தொழில்களில் முதல் ஏற்றுமதி நாடு மற்றும் இலக்கு இந்தியா தான். இஸ்ரேலின் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்தியா தான். இதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா 1992 மொத்த வர்த்தகம் 200 மில்லியன் டாலர் தான். அது 2016 எவ்வளவு தெரியுமா? 5 பில்லியன் டாலராக உயர்ந்தது. 200 மில்லியன் எங்க இருக்கு, 5 பில்லியன் டாலர் எங்க இருக்கு? 2016 பாருங்க, இஸ்ரேல் 1.15 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தது. வைரங்கள் உட்பட பல வகையான பொருட்கள் இந்தியாவுக்கு இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இஸ்ரேலின் ரேடார் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள், இராணுவ விமானங்களுக்கான பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இஸ்ரேல் இந்தியாவுக்கு விற்பனை செய்கிறது. அகெயின்ஸ்ட் டெரரிசம், பயங்கரவாத எதிர்ப்பு முறைகள் குறித்த பயிற்சிகள் ட்ரைனிங் மூலம் இந்தியாவின் தற்காப்புக்கு இஸ்ரேல் உதவுகிறது. பல ஆயிரக்கணக்கான X-95 அசால்ட் ரைஃபிள்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இஸ்ரேல். இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த கோப்ரா கமாண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிரிவுக்கு பயிற்சி கொடுத்து உதவுகிறது. இந்தியா 4 அட்வான்ஸ்டு இஸ்ரேலி ஃபால்கன் ஏவாக்ஸ் விமானங்களை இஸ்ரேலிடமிருந்து வாங்கியது. சைனா மற்றும் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட போர் விமானங்களை, ஏவுகணைகளை, தரையில் இருக்கும் ரேடார்கள் கண்டுபிடிக்கும் முன்பே இந்த விமானங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கும் அளவில் பவர்ஃபுல்லான விமானங்கள். இது விரோதியின் விமானங்கள், கப்பல் ஏவுகணைகள், இன்கமிங் வான்வெளி அச்சுறுத்தல்கள், இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சது. இந்திய அரசு வெளியில் குறிப்பிடாத அளவில் மிக அதிகமான ஸ்வாட்ஃபிஷ் கிரவுண்ட் ரேடார் டிராக்கர்கள், துல்லியமாக வழிநடத்தப்பட்ட பீரங்கிகள், ஸ்பைடர் போன்ற பல வகையான ஏவுகணைகள், 2 ஏவாக்ஸ் பிளேன்ஸ், இந்திய கடற்படை கப்பல்களில் பயன்படுத்த மிக நீண்ட தூர ஏவுகணைகள் அப்படின்னு அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலிடமிருந்து வாங்கியுள்ளது. தீவிரவாதிகளை ஒழிக்க இரண்டு நாடும் ஒன்று சேர்ந்து படாத பாடுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். உறுதிமொழி எடுத்திருக்கு. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து உருவாக்கிய இந்திய இஸ்ரேலிய பராக் 8 ஆகாய மற்றும் கடற்படை பாதுகாப்பு ஏவுகணையை இரண்டு நாடுமே தொடர்ந்து வெற்றிகரமாக பயன்படுத்துகிறது. இது இந்தியா இஸ்ரேலின் முதல் முழு வெற்றிகரமான ஏவுகணை ப்ராஜெக்ட் ஆகும். இப்போதும் இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இந்திய அரசுக்கு சொந்தமான டிஆர்டிஓ இணைந்து இந்திய இராணுவத்திற்காக கூட்டாக உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள், பல ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் தயாராக இருக்கிறது. இவை அனைத்துமே, இந்த ஏவுகணைகள் அனைத்துமே எந்தெந்த கேட்டகரி எப்படி வேலை செய்யும், எந்த விதமான பாதிப்புகளை உருவாக்கும் என்று எந்த அண்டை நாடுகளுக்குமே, பாகிஸ்தான், சைனா, யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரகசியமான ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்திய இராணுவம் 321 ஆர்டிலரிகளும், 9000 ஏவுகணைகளையும் 2015 மட்டுமே வாங்கியிருந்தது.
தானாகவே இயங்கும் வார் ட்ரோன்ஸ் கூட தொடர்ந்து இந்தியா இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ட்ரோன்ஸ், டேங்கர்ஸ், மிசைல்ஸ், ஏர்கிராப்ட்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், ஆர்டிலரிஸ் அப்படின்னு எவ்வளவோ ஒப்பந்தங்கள் இருக்கு. இப்போது கூட சமீபமாக இந்தியாவின் தனியார் நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல். இராணுவ அமைப்பு அல்லது வியாபாரத்தில் எதிரி என்று, நண்பன் என்று யாருமே கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்தியாவுக்கு உண்மையான ஒரு இராணுவ நண்பன், இந்தியாவின் செயல்களையும் கோட்பாடுகளையும் தனது கோட்பாடு என்று எண்ணக்கூடிய ஒரு நண்பன் என்றால் அது கண்டிப்பாக இஸ்ரேல் தான். அமெரிக்கா கூட ஒரு சில நேரங்களில் பாகிஸ்தான் கூட சாயலாம், ரஷ்யா கூட சைனா பக்கம் சாயலாம், சாய்ந்து விட்டது. ஆனால் இஸ்ரேல் எப்போதுமே இந்தியா பக்கம்தான். எனவேதான் தற்போது நடக்கும் போருக்கு இந்தியா ஆயுதங்களை அனுப்ப ஆரம்பித்துள்ளது. ஸ்பெயின் நாடு வழியாக போய்கிட்டு இருந்த ஒரு கார்கோ வெசல் மரியானே டானிசா அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் ஸ்பெயின் நாடு ஸ்டாப் பண்ணிச்சு. ஏன்னா இட் வாஸ் சேலிங் டு அ போர்ட் இன் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு கப்பல், கார்கோ கப்பல், அது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா 27 tons ஆஃப் மியூனிஷன்ஸ் இருந்தது. 27 ton ஆயுதங்கள் அதில் இருந்தது. எதுக்கு? இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருந்த கப்பல் அது. அந்த கப்பல் ஸ்பெயின் வழியாக போயிட்டு இருந்த கப்பல். 2-3 வாரங்களுக்கு முன்பு அந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதில் இருந்த ஆயுதங்கள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு போய் கொண்டிருந்த ஆயுதங்கள். அக்டோபர் 7 தேதிக்கு அப்புறமாக தொடர்ந்து இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதாக அன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா 900 ஹெர்ம்ஸ் ட்ரோன்ஸுகளை ஹைதராபாத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்பியதாக அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் பாருங்கள், இந்த ஹைதராபாத் ஃபேக்ட்ரி இந்தியன் மிலிட்டரிக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு ஃபேக்ட்ரி. இந்தியா இஸ்ரேல் 2 நாடுகளும் இணைந்து தொடங்கிய ஃபேக்ட்ரி தான் இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. இது வந்து 20 யூனிட் ஆஃப் இந்த ஹெர்ம்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்காங்க. காசா ஸ்ட்ரிப்பில் ஹெசபல்லாவை தாக்குவதற்காக நார்தன் பார்டரில் லெபனனில் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்காக இந்த ஹைதராபாத் ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் இஸ்ரேல்ஸ் எல்பிட் சிஸ்டம், இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கௌதம் அதான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கின கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி இஸ்ரேலுக்கு ஸ்பெயின் வழியாகவும் ஈரானில் ரெட்சி வழியாகவும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பியிருக்கு. அது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ புரியுதா இஸ்ரேலும் இந்தியாவும் ஏன் பிரிக்க முடியாத நண்பர்கள் அப்படின்னு? நான் போன வாரம் சொன்னது இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதங்களை அனுப்புது அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதம் அனுப்பலாமா வேண்டாமா? அனுப்பலாம் அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லுங்கள். எதிரிகளை, தீவிரவாதிகளை அழிக்க அனுப்புவது சரியா அப்படின்னு சொல்லுங்கள். அனுப்பக்கூடாதுன்னா ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இதற்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க friends. Thank you.